இல்லனா பால் சாப்பிடுறதுல விஸ்கி தான். என்ன பார்த்தாலே ஒரு பாட்டில் விஸ்கி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஹேய், என்னடி தொட்டோன மான் மாதிரி துள்றே? இன்னரே கல்பனா வந்த என்ன தெரியுமா செஞ்சிருப்பா? இந்த கண்ணத்துல ஆயிரம் உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்க? நாடி நான் கேட்கறேன், பேசாம நிக்கிறேன். இந்த கண்ணீரை கண்டால எனக்கு பிடிக்காது. பெண்கள் எப்பவும் யமுனால கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல வணக்கி என் தம்பி ஒப்பாரி வைக்க உங்க அப்பா இங்க அனுப்பிச்சா. பாய் உங்க அப்பா கேப்போம். நினைச்சியா என்ன காரியம் செய்தா தெரியுமா? பெரிய கிளிய பற்ற மாதிரி பிகு பண்றான். இவ்வளவு மாதிரி எத்தனை பொம்பளைகளை நான் மேல்நாட்டுல பாத்திருப்பேன். மாப்பிள்ள சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம நீ பெரிய மனுஷன் தானே, புத்தி சொல்லி அனுப்பிச்சுக்க வேண்டாம். என் முன்னால வந்து நின்றுட்டு நீ கண்ணீர் வடிக்கிறான். இனிமே என் பொண்ணு பக்குவா நடந்துக்குவா. இட்டாலியன் பிரின்சஸ் பரியா இருக்காள் தெரியுமா? இப்படிதான் எதுக்கெடுத்தாலும் துகு பண்ணிக்கிட்டே இருந்தா. கல்யாணம் ஆன மறுநாளே அவளை நான் டிவோர்ஸ் பண்ணி. அவர் மாதிரியான ஆள் நீ தெரிஞ்சுக்க. உன் மகள்கிட்டையும் சொல்லி வை. ஆகட்டும் மாப்பிள்ள, ஒரு விண்ணப்பம். நம்ம எஸ்டேட்டு ஃபேக்டரி எல்லாம் நீங்க ஒரு தடவை பார்க்கணும். உன் மதிப்பை என்கிட்ட காட்டுறியா? இல்லைங்க. காக்கா குடிக்கிறியா? அதுவும் இல்லைங்க. வேற என்ன? நம்ம ஃபேக்டரி எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற நுணுக்கங்கள்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓஹோ, எங்க அப்பா கொடுத்த ஐடியாவா? இப்படி எல்லாம் சுத்தி காட்டினா பையனுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 7-8 கோடி ரூபாயை போட்டு பையனை இங்கேயே முடக்கிடலாம் நினைச்சாரா? அதே உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அவர் சொன்னாரு. நான் உங்க விட தவறு சொல்லிவிட்டேன். நான் யாரு? அவர் எனக்கப்பேன், நான் உனக்கப்பேன். சரி சரி வந்து தொலை. இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃப். ஹலோ மேனேஜர். யோ, யாருக்காவது போட்ட மாலையா? வாடி வதங்கி போய் கிடக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? என்னையா ஃபேக்டரி சுத்தி பாக்கணும்? நீ எங்க வாங்க மாப்பிள. என்னையா அந்த இடமெல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு. இங்க வேலை செய்யற தொழிலாளிங்க எல்லாம் சாப்பிடற இடம். வேலை செய்யற தொழிலாளிங்க சாப்பிடற இடம் இதானா? இதென்ன வேலை இல்லாத சமயத்துல என்ன ஓய்வெடுக்கிற இடம்? மேனேஜர், வேலை செய்யற தொழிலாளிங்கள்லாம் நாளையில இருந்து இந்த பங்களாவில் சாப்பிட்டோம். இவர் வேலை இல்லாம ரெஸ்ட் எடுக்கிறவரு, அதனால இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். என்னையா, நான் சொல்ல சொல்ல அந்த ஆளைய பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு மாதிரியான ஆள், ஜாக்கிரதையா நடந்துக்க. ஃபேக்டரியை பார்க்கலாமா மாப்பிள்ள? கும்பிடுறேங்க. எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க? 22 வருஷம். 22 வருஷம். என்ன சம்பளம்? 120. வாட், 22 வருஷமா வேலை செய்யறீங்க? 120 தான் சம்பளமா? அவரு டெம்பரவரி தொழிலாளி மாப்பிள. 22 வருஷமா வேலை செய்யற ஒரு ஆளு இன்னும் டெம்பரவரியா? இந்த மாதிரியா? இந்த மாதிரி தொழிலாளிகளை ஏமாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மேனேஜர். எஸ் சார். இந்த மாசத்துல இருந்து இவருக்கு சம்பளம் 50 ரூபாய் அதிகமா கொடுங்க. எஸ் சார். வேலையை பர்மனன்ட் பண்ணுங்க. எஸ் சார். ரொம்ப நன்றிங்க.
மனசு நல்லா இருந்தா தான் நாம உருப்பிட முடியும். தெரியுதா என்ன? சார், வந்து கொஞ்ச நேரம் ஆகல, உங்க மாப்பிள்ள நம்ம இப்படி புரட்டி எடுக்கிறாரு. கோடி கோடியா கொண்டு வந்து இந்த பிசினஸ்ல போட்டு புரட்ட போறாரியா? அதுதான் நம்மள எல்லாம் இப்படி புரட்டி எடுக்கிறாரு. கண்டுக்காத மாப்பிளைய பார்த்து நம்ம முதலாளி ஏன்டா அப்படி நடக்கிறாரு? முதலாளிய மாப்பிளை இப்ப ஆட்டி வைக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல பாரு நம்ம முதலாளி மாப்பிளைய எப்படி ஆட்டி வைக்க போறாருன்னு. ஏண்டா மாப்பிளைய பார்த்தா நம்ம ஊருக்கு குதிரையில வந்தானே ஒரு கோமாளி, அவன மாதிரி இல்ல. கொஞ்ச நாள் போனா ஐயா மாப்பிள்ளை ஆட்டி வச்சிருவாரு சொன்னவ யாரு? மாப்பிள்ளைய பார்த்தா குதிரை மேல வந்த கோமாளி மாதிரியே இருக்குன்னு சொன்னவையாரு? மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தான் சொன்னேன். இப்ப யாராரு என்கிட்ட உண்மை பேசுறீங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த பணத்தை எடுத்துக்கலாம். உண்மையை சொன்னவன் பேசாம நிக்கிறான் திருட்டு பசங்களா? ஏன் பணம் மனம் அலையிறீங்க? இனிமே ஏதாவது புரளி பேசுனீங்க தோலை உடிச்சு உப்பு தடைப்படும் படம். எடுத்துக்க, அவர்களுக்கு கொஞ்சம் கொடு. குதிரை மேல யாரோ கோமாளி வருவான்னு சொன்னியே யாரு?